ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் கேசரி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடுறாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நான் வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துருங்க. ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா, நம்ம டேரெக்டாக கேசரியில் சேர்க்கும் போது அது லைட்டாக ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து வதக்கி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை தராது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் வந்து ரோஸ்டட் ரவா கடையில் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் நல்லது. ஸோ டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் திரும்பி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நான் வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் வந்து மிக்சர் நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சர் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து வேணாம், எனக்கு வந்து கேசரி பவுடர் தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா குங்குமப்பூவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறனால நான் இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணும்போதே வந்து நான் அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு உடனே வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளரில் நீங்கள் வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான அளவு. இப்போ தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ரவை வந்து ஆட் பண்ணுறேன். ரவை ஆட் பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கெட்டியாயிரும். கெட்டி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகரோட அளவு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். இல்லை நான் வந்து சுகர் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து இந்த கேசரியோட கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். திரும்ப ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேசரி பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணாதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ஒட்டாமல் நல்லா வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எப்போயுமே நீங்கள் கேசரி பண்ணுங்கள். தம் போடும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போகணும். அது வரைக்கும் இந்த நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ கேசரி வந்து நான் நெய் போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி நான் 2 மினிட்ஸ் தம் விட்டுட்டேன். தம் விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த பைனாப்பிளையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா, நீங்கள் கையில் எடுத்தால் அந்த கேசரி வந்து ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.